நமசிவாய. அம்மன் அதாவது மாசாணி அம்மன் இந்த மாதிரி நிறைய அம்மன்கள் இருக்காருங்க. அம்மா மாதிரி அம்மன் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், மாசாணி அம்மன் எடுத்து பார்த்தோம்னாலும் சரி, இந்த மாதிரியான வெவ்வேறு வகை அம்மன். அம்மன்னாலே வந்து மதர் அப்படின்ற ஒரு விஷயம் தானே. சோ அப்ப காளியம்மனை கூட நம்ம வந்து நம்மளுடைய அம்மாவாக தான் பார்க்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அம்மன்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா பல்வேறு வடிவங்கள், எப்படி இவ்வளவு அம்மன்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னாக்க, இதுல வந்து நிறைய அம்மன்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி அவங்க வந்து மனித வடிவெடுத்தவர்கள் தான். மனித வடிவெடுத்தவர்கள்னா ஒரு சில பேர் அவதாரமாகவும் இருக்கிறவங்களை கருதுறாங்க, ஒரு சில பேர் வந்து அவர்களுடைய செயல்களால் அவதாரமானவர்கள். நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம். அவங்களுடைய செயல்கள் வந்து அப்பேற்பட்ட செயல்களாக இருந்ததனால், அவர்களுடைய டிவைன் நேச்சர்னால அவங்களை வந்து அவதாரமாக கருதப்பட்டு அதுக்கப்புறம் வழிபட தொடங்கி விட்டார்கள் வச்சுக்கோங்களேன், சாய்பாபா அந்த மாதிரி. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு அம்மனை பார்க்கும்போது, ஒரு அம்மன் நம்மளுடைய அதாவது மத்தவங்க பழி சொல் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு கூணி குறுகி போகக்கூடிய இருக்கக்கூடிய நிறைய பெண்கள், பெண்கள் தாய்மார்கள் யாருமே இருக்கட்டும், பெண்கள் வந்து வேண்டாததெல்லாம் பேசுறாங்கன்னு கவலைப்படுற பெண்கள், அதே மாதிரி பெண்களை ஹராஸ் பண்ணக்கூடிய ஆண்கள், இவங்களெல்லாம் பனிஷ் பண்ற ஒரு அம்மன் அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி வந்து குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவள், குழந்தைகள் எந்த குழந்தைகளை வந்து நம்ம நம்பி வந்து இந்த அம்மன் பேரை சொல்லி இதை நம்பி குழந்தைய விட்டுட்டு போலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அம்மன். அதே மாதிரி இதெல்லாமே சேரக்கூடியதுதான். அதே மாதிரி இந்த குழந்தை பிறப்பிற்கு, ஒரு கர்ப்பிணிகளுக்கு சேஃபா கர்ப்பம் நடக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து முதல்ல டேட் குறிச்சு வச்சு நமக்கு வந்து சி செக்ஷன் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு நார்மல் டெலிவரி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருப்பதற்காக துணை புரியும், அதாவது அருள் புரியும் அம்மன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து குழந்தை இல்லாதவர்கள் கஷ்டப்பட்டா அவர்களுக்கு குழந்தை வரணும் அருளக்கூடிய ஒரு அம்மன், காளியுடைய ரூபம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இந்த அம்மனை சொல்லுவார்கள். பேச்சி அம்மன் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் பெரியாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா வந்து எல்லோருக்கும் தெரியறது வந்து பெரியாச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வம். இவர்களை பற்றி வந்து பல்வேறு விதமான ஒரு கதைகள் இருக்கின்றன வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து பார்த்தோம்னா அவங்க சென்னையில தான் வந்து அவங்க பிறவி எடுத்தார்கள், இங்கே கொசப்பேட்டில தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இதெல்லாமே வந்து ஒரு 600-700 இயர்ஸ் பேக், ஒரு ராஜா காலங்கள்ல வச்சுக்கோங்க, 700 இயர்ஸ் பேக், எவ்வளவு எக்ஸாக்டா தெரியல. ஒரு பாண்டிய மன்னன் காலத்துல, பாண்டிய மன்னன் இருக்கும்போது சென்னையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அந்த ஒரு டவுட் எனக்கு இருக்கு, அதனால சொல்றேன். எக்ஸாக்டா இதோட குறிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. ஆனால் பல்லவராஜன், பல்லவராஜனோ பல்லளராஜனோ என்னமோ எக்ஸாக்டா நேம் கூட எனக்கு ஐ எம் நாட் ஷுர், அந்த ஒரு ராஜா வந்து ரொம்ப குரூயலான ஒரு ராஜா என்றும், அந்த ராஜாவுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சில கர்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, உனக்கு வந்து குழந்தை பிறந்தா நீ வந்து உன்னுடைய குழந்தை ஒரு இடத்துல வந்து பிறக்கும் போதே உங்க குழந்தை வந்து இந்த நிலத்தை தொடும் போது நீ வந்து உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு அது மட்டும்தான் அவனுக்கு வந்து மரணிக்க செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு கேர்ஸ் அவருக்கு இருக்கு. சோ அப்ப வந்து என்னன்னா அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆறாங்க, ஒய்ஃப் பிரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அது பிரெக்னன்சி பாக்குறதுக்கு யாரும் இல்லாத போது அவங்க வந்து தேடும் பொழுது ஒரு இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைக்கிறாங்க. அப்ப வந்து அவங்களை வச்சு பிரெக்னன்சி பார்த்து எடுத்துறாங்க. முதல்ல குழந்தை வெளியில வந்துட்டோம், குழந்தை உள்ள இருந்தா அந்த மனைவிக்கும் ஆபத்து அப்படின்றதுனால குழந்தை வெளியில வந்தோன்னா குழந்தையை கொன்று விடலாம் அப்படின்ற மாதிரி முதல்லயே சொல்லி வச்சிடறாரு. இந்த குழந்தை வந்து எடுத்தோடனே அந்த குழந்தையை வந்து நீ வந்து தரையில படக்கூடாது, குழந்தை எந்த காரணத்து கொண்டும் தரையில இடத்துல தொடாம இடத்த தொடாம நீ வந்து வெளியில எடுத்து எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ கையில வச்சிருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த அம்மாவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருடைய இன்டென்ஷன் வந்து என்ன அப்படின்றது தெரியுது, குழந்தையை கொல்ல போகிறார் அப்படின்னு. அந்த டைம்ல அவங்களுடைய அவதாரம் வந்து வெளிப்படுகிறது, அந்த காளி ஸ்வரூபம் அப்படிங்கறது வெளிப்படுகிறது. வெளிப்பட்டு அவர் வந்து அந்த ஒரு குழந்தையை வந்து, அதாவது இவங்களாலேயே அவர் சம்ஹாரம் செய்யப்படுகிறார். அந்த சம்ஹாரம் செய்யப்படும் போது அந்த குழந்தையை கீழே டச் பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள். இதை தவிர பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு மனுஷ ரூபமாக இருக்கும்போது அவர்கள் வந்து நிறைய வீரதீர செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. அவங்க வந்து மலேசியா அண்ட் சிங்கப்பூர்ல பயங்கர ஃபேமஸ், இங்க எந்த அளவுக்கு அவங்க கொண்டாடுகிறார்கள் என்று தெரியல. மலேசியா அண்ட் சிங்கப்பூர்ல ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு மாரியம்மன் கோயிலையும் இவங்களுடைய சிலை இருக்காது, இல்லாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்தது இல்லை கேள்விப்பட்டிருக்கேன். சோ எதற்காக இவ்வளவு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அம்மனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு மந்திரம் சொல்லியாலாம் கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பாட்டி கூடயோ நம்ம அம்மா கூடயோ நம்ம எப்படி கனெக்ட் ஆகும், நம்ம வந்து அவர்களுடைய வெறும் அன்பால் மட்டும் தானே கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இவங்க கூட கனெக்ட் ஆகிறது அப்படின்றது நம்மளுடைய பாட்டியை போல நாம வந்து அவங்க பேரை சாதாரணமா சொல்லி ஓடோடி கூப்பிட்டாலே ஓடோடி வருவார் அப்படின்ற மாதிரி அவங்க கூட கனெக்ட் பண்றது அவ்வளவு நம்மளுடைய அன்பை பொறுத்தது. நாம எந்த அளவுக்கு அவர்கள் மேல் அன்பு செலுத்தி ஒரு மனதார அவர்களிடம் நம்ம வந்து விஷயத்தை சொல்றோம் என்றால், நம்மளை வந்து புறம் பேசுறவங்களாகட்டும், நம்மை ஹராஸ் பண்றவங்களாகட்டும், குழந்தை ரீதியான ஒரு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதாகட்டும், கணவன் மனைவியான இஷ்யூஸ் ஏதா இருந்தாலும் சரி,
எல்லாவற்றையுமே தீர்த்து வைப்பார் அப்படின்ற மாதிரியாக, ஏன்னா ஸ்தூல ரூபம் அந்த மாதிரியான ஒரு சூஷ்ம ரூபமா, ஸ்தூல ரூபத்திலிருந்து சூஷ்ம ரூபமா மாறிய ஒரு கடவுள் இல்லையா, சோ உடனடியாக பலன் தரக்கூடியவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களுக்கு வந்து ஆடி மாசம் அந்த கூழ் ஊத்துறது அப்படின்ற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து சிங்கப்பூர்ல மலேசியால நடக்கிற மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்க சென்னையிலயும் நடக்கிறதா மாதிரி நான் சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாலே இதை பத்தி ஒரு சில விஷயங்களை விசாரிக்கலாம் என்ற பொழுது அந்த மாதிரியான விவரங்கள் கிடைத்தன. ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த தெய்வம், நம்ம வந்து கூட்டாலே வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் டைட்டிலா போட்டிருக்கேன். அதனால இந்த ஒரு தெய்வத்துடன் உங்களுக்கு கனெக்ட் பண்றதுக்கு அகைன் வந்து அவர்களுக்கு அவங்க கிட்ட உங்களுடைய அன்பு மட்டுமே போதும். அதனால அவங்களை நீங்க வந்து எப்பொழுதுமே நினைத்து கொண்டே இருந்து அவர்களை வந்து நீங்கள் வந்து அழைத்து கொண்டே இருந்து உங்களுடைய விவரங்களை உங்களோட பாட்டி கிட்ட பேசுற மாதிரி, உங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓடோடி வருவார் உங்கள் உறுதுணைக்கு. நமஸ்கார்.